வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்துருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேக்கப் பிளேயர்ஸை வந்து ஒரு மேட்ச்க்கு சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம், மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பேக்கப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள வந்துருவாங்க. ஸோ தட் அது எப்படி ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லக்னோ வர்சஸ் பெங்களூர் மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க போது. அந்த மேட்ச்க்கு வந்து ஒரு டீமை நம்ம கிரியேட் பண்ணுவோம், அண்ட் தென் பேக்கப் பிளேயர்ஸும் அந்த டீமுக்கு ஆட் பண்ணுவோம். அண்ட் தென் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த பேக்கப் பிளேயர்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம லைவாகவே இன்னைக்கு பார்த்தலாம். இந்த மேட்ச்க்கு ஒரு டீமை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பிளேயர் வந்து விளையாட மாட்டாங்க. அந்த பிளேயரை வந்து நான் உள்ளே கொண்டு வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, பேக்கப் பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அது வந்து எப்படி உள்ளே ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அப்படி வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ண போகிறேன். பேக்கப் பிளேயர்ஸ் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேட்ச்க்கு ஒரு டீமை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த டீமில் யாராவது ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் அவர் இல்லை, அடிபட்டுருச்சு, அவர் வந்து விளையாட முடியல அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பதிலாக வந்து வேறு ஒரு பிளேயர் உள்ளே வரணும் அப்படின்னா, நீங்கள் பேக்கப் ஃபீச்சர் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அன்அவைலபிள் பிளேயரை தூக்கிட்டு வேற ஒரு பிளேயரை வந்து இன்சர்ட் பண்ணணும் மேனுவலாக. ஆனால் இந்த பேக்கப் ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டீமுக்கும் வந்து பேக்கப் பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உங்கள் ஆப்பை போய் செக் பண்ணி யார் யாரெல்லாம் அன்அவைலபிள் பிளேயர்ஸ், ஸோ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு இதுவே தேவையில்லை. லைக் அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து அன்அவைலபிளோ அவங்களுக்கு பதிலாக பேக்கப் பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பேக்கப் ஃபீச்சர் வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சினாரியோஸ் லைக் நீங்கள் வந்து 7 மணிக்கு மேட்ச் நடக்குது, நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, உங்களால் எடிட் பண்ண முடியாது அப்படின்னா பேக்கப் பிளேயர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் மேட்சஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் பிளேயர் சூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஓகே முழிச்சு நம்ம அலாரம் வச்சு நம்ம மாற்றலாம் அப்படின்னு நினச்சா கூட லைக் நம்மளால் எழ முடியல அப்படின்னா நம்ம போட்ட டீம் வேஸ்ட்டு, ஏன்னா மணி இன்வால்வ் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் ஏர்லி மார்னிங் மேட்சஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் ஃபீச்சர் சூப்பராகவே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மேட்ச் வந்து இன்னும் 1 ஹவரில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு டீமை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கீப்பரில் நான் பூரன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்றைக்கி விளையாட மாட்டார் அப்படின்ற ஒரு பிளேயரையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் கீப்பர் சைட். எஸ் ஃபேஃப் ஆலன் இன்றைக்கி விளாட மாட்டார் அப்படின்ட்டு அவரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ராகுல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பதோனி. அண்ட் தென் இது வரைக்கும் இன்றைக்கும் விளையாடாத ஒரு பிளேயர் யாராக இருக்கும்னா கேதர் ஜாதவ், அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து மேக்ஸ்வெல், அண்ட் தென் பாண்டியா, அண்ட் தென் மயர்ஸ், அண்ட் தென் லைக் இதில் ஒரு பிளேயர் லைக் இந்த பிளேயர் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு இவரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பவுலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஹர்ஷர் பட்டேல், அண்ட் தென் யா விளையாடாத ஒரு பிளேயர் இன்றைக்கி கண்டிப்பாக இவர் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு ஒரு பிளேயரையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேயர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரிவியூவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் விளையாட மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம பேக்கப் பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு ஒருத்தராக சூஸ் பண்ண போகிறோம். அந்த கேட்டகரியில் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு பேக்கப் பிளேயர்ஸும் வந்து உள்ளே வராங்க அப்படின்றத மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தட் லைவாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் பேக்கப் பிளேயர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ். ஸோ இப்போ இந்த 4 பிளேயரை வச்சு நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் லைக் இன்றைக்கி விளாட மாட்டாங்கல்ல அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 பிளேயரை கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ ப்ரிவியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த 4 பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விளையாட மாட்டாங்க. அந்த 4 பிளேயர்ஸில் தான் வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கேன். 4 பேரும் ஃப்ரம் ஆர்சிபி இருக்குது. ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 ஆர்சிபி பிளேயர்ஸை பேக்கப்பாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அடுத்த கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைட்லும் இருந்தும் நம்ம வந்து பிளேயர்ஸை எடுத்து எப்படி அது வந்து பேக்கப் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக நான் வந்து ஆர்சிபி பிளேயர்ஸை மட்டும் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டீமாக நம்ம போயிடலாம். அப்புறம் பிட்வீன் டீம்ஸில் எப்படி பேக்கப் ஒர்க் ஆகுது, அண்ட் தென் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம, இம்பாக்ட் பிளேயர்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயமும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டீமை சேவ் பண்ண போகிறோம். லைக் இந்த பர்டிகுலர் டீம் வந்து 7th டீம். ஸோ தட் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த 7th டீம் வந்து மாறுது வித் பேக்கப் பிளேயர்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பேக்கப் பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும். எஸ். ஸோ தட் இந்த பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் த பேக்கப் பிளேயர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒரு ஒரு பிளேயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்அவைலபிள் பிளேயராக வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அவைலபிள் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும் இருந்து உள்ள பேக்கப் பிளேயராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். எஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீப்பரில் லைக் தினேஷ் கார்த்திக் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அண்ட் தென் பேட்ஸ்மேன்ஸில் கோலிக்கு வந்து அடுத்த ப்ரையாரிட்டி. அண்ட் தென் ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா அசரங்காக்கு வந்து 3rd ப்ரையாரிட்டி. அண்ட் தென் பவுலரில் வந்து பார்த்திங்கன்னா சீரஜுக்கு வந்து அடுத்த ப்ரையாரிட்டி. ஸோ இப்போ நம்ம பேக்கப் பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் இருந்தும் ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணியாச்சு. விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்,
ஆல்ரவுண்டர் பவுலர். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் வந்து வித் பேக்கப் பிளேயர்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஸ் இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்னோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயருக்கு பதிலாக கார்த்திக் ரீப்ளேஸ் ஆவார், இந்த பிளேயருக்கு பதிலாக கோலி ரீப்ளேஸ் ஆவார், அண்ட் தென் இந்த பிளேயருக்கு பதிலாக அசரங்கா ரீப்ளேஸ் ஆவார், அண்ட் தென் இந்த பிளேயருக்கு பதிலாக சீரேஜ் ரீப்ளேஸ் ஆவார். இதுதான் வந்து என்னோட அசம்ஷன். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி நம்மளோட பேக்கப் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம லைவாக பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏன் அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த பேக்கப் பிளேயர்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க தெளிவாக எப்படி வந்து ரீப்ளேஸ் ஆகுது மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்த்துடலாம். டாஸ் போட்டாச்சு, லைனப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளோட டீம் செவனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த நாலு பிளேயர் நம்ம அசியூம் பண்ண அந்த நாலு பிளேயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்அவைலபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது ரெட் கலர் சிம்பிளில் இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஷூட்ல இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து அவைலபிள் பிளேயர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி இந்த டீம் வந்து அன்அவைலபிள் பிளேயர்ஸை வச்சு நம்ம வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த நாலு பேக்கப் பிளேயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சப்ஷூட் பிளேயரையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பதூனிக்கு பதிலாக அவைலபிள் பிளேயர் ஒருத்தரை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ஸ்மேனுக்கு போகிறேன், அண்ட் தென் பதோனிக்கு பதிலாக ஒரு பிளேயரை உள்ளே இறக்குவோம். லைக் பதோனி எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அண்ட் தென் ஒரு பிளேயர் வந்து உள்ளே இறக்குவோம். அதே மாதிரி லைக் இன்னொரு பிளேயர் வந்து பவுலரில் அக்ஷர் பட்டேல் இல்லையா. ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக ஷர்மா வந்து உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூ பார்த்துடலாம். ஒன்லி அன்அவைலபிள் பிளேயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டீமில் வந்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பிளேயர்ல யாருமே இல்லை. அண்ட் தென் நம்மளோட பேக்கப் பிளேயர்ஸ் நாலு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் அவைலபிள். ஸோ இந்த நாலு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்அவைலபிள் நாலு பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் டீம் செவனை வச்சு நான் வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் கான்டெஸ்ட், அதாவது ப்ரைவேட் கான்டெஸ்ட்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ தட் ஆக்சுவலாக லைவில் வந்து நம்ம டீம் எப்படி ஒர்க் ஆகுது, பேக்கப் பிளேயர்ஸ் வச்சுருக்கோம், அந்த பர்டிகுலர் டீமில் நாலு பிளேயர் வந்து இல்லை, நம்மளால் இப்போ அதை எடிட் பண்ண முடியலன்ற சினாரியோ இது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கப் பிளேயர்ஸ்லாம் ரீப்ளேஸ் ஆகி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது லைவாக ப்ரைவேட் கான்டெஸ்ட்ல அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டீம் செவனை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தட் மை டீம்ஸ்க்கு போகிறேன். நான் ஆல்ரெடி அந்த டீமை கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணுன்றதுக்காக டீம் செவனை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம எடுத்த எல்லா பேக்கப் பிளேயர்ஸும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. எஸ் கீப்பரில் கார்த்திக்கை பேக்கப்பாக வச்சுருந்தோம், பேட்ஸ்மென்ஸில் கோலியை பேக்கப்பாக வச்சுருந்தோம், ஆல்ரவுண்டரில் அசரங்காவை பேக்கப்பில் வச்சுருந்தோம், அந்த சீரஜை வந்து பவுலிங்கில் பேக்கப்பாக வச்சுருந்தோம். ஸோ நாலு பேருமே வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ வெளியே போன பிளேயர்ஸ் யார் யாருன்றதையும் நீங்கள் கீழே இங்கே பார்த்துக்கலாம். நாலு பிளேயர்ஸ் வந்து கொடுக்கப்படும் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கார்த்தி இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து உள்ளே வரணும். ஸோ கேப்டனாக வந்து அனௌன்ஸ்டு பிளேயராக ஒரு பவுலர் இருக்காரு அப்படின்னா கார்த்தி வந்து ரீப்ளேஸ் ஆகி கார்த்தி வந்து கேப்டனாக உள்ளே வந்து ஆடாயிப்பார் இந்த டீமில். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வைஸ் கேப்டனுக்கு. ஸோ அன்அனௌன்ஸ்டு பிளேயர் யாராவது வந்து வைஸ் கேப்டனாக இருந்தாங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார், கோலி. ஸோ தட் கோலி உள்ளே வருவார் கீதா ஜாதவ்க்கு பதிலாக, அண்ட் தென் வைஸ் கேப்டன் வந்து கோலியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கோலி வைஸ் கேப்டனாக ரீப்ளேஸ், விச் மீன்ஸ் அன்அனௌன்ஸ்டு பிளேயருக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் பேக்கப் பிளேயர் வந்து உள்ளே வந்துருவார். நெக்ஸ்ட் டூ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பருக்கு பதிலாக அசரங்கா உள்ளே வந்திருக்காரு, அண்ட் தென் இந்த ஆல்ரவுண்டருக்கு பதிலாக இந்த பவுலர் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ இப்போ நாலு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டாங்க, விச் மீன்ஸ் நம்ம பேக்கப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரி சினாரியோ ரொம்ப ரேராக தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாலு பேர் இல்லாத பிளேயரெல்லாம் வந்து டீமில் எடுத்து இல்லை நம்ம வந்து லைக் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வேணும்ட்டே வந்து நாலு பிளேயர் விளையாடாத பிளேயரை வந்து சூஸ் பண்ணி பேக்கப் பிளேயர்ஸில் விளையாடுற பிளேயரை வந்து உள்ள வச்சு எப்படி ஆக்சுவலாக இந்த பேக்கப் பிளேயர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, பேக்கப் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ தெளிவாக எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் லைக் எப்படி பேக்கப் வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எதுலையாவது டவுட் இருந்துச்சு இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோவில் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பேக்கப் பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து இந்த அப்பேரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன். அந்த நீங்கள் இங்கேயும் வந்து பார்த்துக்கலாம், லைக் எந்த பிளேயருக்கு பதிலாக எந்த பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலும் வந்து இங்கே தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பேக்கப் ஃபீச்சர் வந்து நம்ம ஒரே டீம்ல இருந்து ட்ரை பண்ணோம், லைக்
ஆர்சிபியில் இருந்து நாலு அன்அவைலபிள் பிளேயரை டீமுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நாலு அவைலபிள் பிளேயரை பேக்கப்பாக வச்சு நம்ம ஒரே டீமில் எப்படி பேக்கப் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு இல்லைனா அப்கமிங் வீடியோஸில் வந்து ரெண்டு டீம்லையும் இருந்தும் அன்அவைலபிள் பிளேயரை எடுத்து லைக் பேக்கப்லேயும் வந்து ரெண்டு டீமில் இருந்தும் அவைலபிள் பிளேயர்ஸை உள்ளே வச்சு அந்த பர்டிகுலர் காம்பினேஷனில் எப்படி வந்து பேக்கப் ஃபீச்சர் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பேக்கப் ஃபீச்சரை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்து தந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு பேக்கப் ஃபீச்சரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து த்ரோ அவுட்டா எங்கேஜிங்காக இருந்தது புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க அதையும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ், பை.